அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ உள்ள ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாரியை கன்வெர்ட் பண்ணி ட்ரெஸ் தான் வந்து தச்சுக்கிறாங்க. அனார்கலி ட்ரெஸ், மேக்ஸி ட்ரெஸ்ன்ட்டு இப்போ வந்து எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸஸ் வந்து இதில் தைக்கலாம். அது வந்து எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச்சு, ஆம் ஹோல் அதாவது மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு, ஹிப் சைஸ் அந்த இடுப்பு சுற்றளவு வந்து 32 இன்ச்சு, எல்லாமே வந்து ரெடி அளவு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த 2 2 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக அந்த 15.5 இன்ச்சு ப்ளஸ் 1 வந்து போட்டிருக்கல அதுவும் வந்து ஸ்டிச்சிங்காக. இப்போ வந்து நான் எப்படி அளவெடுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மார்பு சுற்றளவு வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக டோட்டலாக வந்து நமக்கு 38 இன்ச் வருது. 38 இன்ச்சை 4 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.5 இன்ச் நமக்கு வரும். அந்த 9.5 இன்ச் வந்து இந்த மாதிரி 4 மடிச்சு போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து 9.5 இன்ச் வந்து வேணும். 4 வந்து நான் கிளாத்தை மடிச்சிருக்கேன். மடித்ததுக்கப்புறமா நமக்கு வந்து 9.5 இன்ச் வேணும். அந்த 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி நான் 1 இன்ச் வந்து சேர்த்தே வச்சுக்கிறேன். 10.5 இன்ச்சாக நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா கிளாத் வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா அந்த டாப்போட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15.5 இன்ச் இருக்குது. எனக்கு இந்த கிளாத்தோட அளவுமே வந்து 16.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா 15.5 இன்ச் ப்ளஸ் வந்து 1 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக மொத்தமாக 16.5 இன்ச் இருக்குது. அதனால நான் கட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மார்பு சுற்றளவு நமக்கு 9.5 இன்ச் வரும்ல, அதை வந்து நான் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சைஸு. இடுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 இன்ச், 34 இன்ச்சை 4 டிவைட் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க கீழே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 6 இன்ச் வச்சாலே வந்து போதும். அந்த நெக்கோட அகலம் வந்து நான் 3 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டரோட இறக்கும் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஆம் ஹோல் வளைவு வந்து நம்ம கொடுப்போம்ல, அதுக்கு வந்து 1.5 இன்ச்சும் அடுத்து வந்து 6.5 இன்ச்சில் வந்து பாதி பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் போட்டு நான் அந்த வளைவு வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நெக்குக்கு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இறக்கும் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் மார்க் பண்ணி பாக்ஸ் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி ஆம் ஹோலுக்கு அந்த குழிவாக வந்து 1/4 இன்ச் கட் பண்ணுவோம்ல, அதுக்குமே வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து அந்த இடுப்பு பாகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் மேலே தள்ளிட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நெக்கு டிசைன் வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஆம் ஹோல் வளைவு இருக்குல்ல அந்த 1/4 இன்ச், அதையுமே வந்து கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பேக் சைடும் அதே மாதிரி நம்ம வந்து நெக்கு வந்து அளந்து எடுத்துக்கலாம். பின் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வந்து நான் வச்சுருந்தேன். பேக்குக்கு வந்து 4.5 இன்ச் வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சாரீ வந்து அந்த முந்தன பகுதி இருக்குல்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த டாப்க்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி, அதை அப்படியே போட்டுட்டு இந்த மெயின் கிளாத்தில் நம்ம வந்து அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பேக் சைடு நம்ம வந்து அந்த ப்ளூ கலர் சாரீ கிளாத் வந்து நான் கொடுக்க போகிறேன்.
கரெக்டாக போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் 6 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டே வந்து கட் பண்ணிக்கணும். மெயின் கிளாத் கட் பண்ணும் போது அப்படி தான், ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறதா நமக்குமே வந்து நல்லது. ஓகே, கட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற பகுதி வந்து நான் ஸ்லீவுக்காக வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரீல அந்த பேக் சைடு நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த கிளாத்தில் வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வச்சுருக்கிற சாரீல அந்த முன்னான பகுதி எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குமே அப்படி தான், ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின் கிளாத் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சாரி கிளாத்தை வந்து நம்ம 8 வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 16 ஃபோல்டு பண்ணணும். இது வந்து எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து சாரியை ஃபுல்லாக வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம 8 வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இப்போது திருப்பி வந்து ஒரு மடிப்பு கொடுத்தோம் அப்படின்னா 16 ஃபோல்டிங் நமக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக வந்து 16 ஃபோல்டிங் இதில் இருக்கும். இப்போது இந்த டாப்போட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு. கீழே நமக்கு வந்து மடித்து தைக்க வேண்டிய தேவையில்லை, மேலே மட்டும் நம்ம தைக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம ஒரு 1 இன்ச் வந்து விட்டுக்கலாம். 1 இன்ச் விட்டுட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 39 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கீழே அந்த பார்டரில் இருந்து ஒரு 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு 10 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ ஃபுல்லாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மடிச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் வருது. 10.5 இன்ச்சை வந்து 2 மடிச்சிங்கன்னா 5.5 இன்ச் வரும். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு இருந்து ஒரு அந்த சென்டர்லேருந்து அந்த சைடு ஒரு 2 இன்ச்சும் இந்த சைடு வந்து ஒரு 2 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் தைக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம 9 இன்ச் மார்க் பண்ணோம்ல அந்த இடம் வரைக்கும் டேப் இந்த மாதிரி வச்சுட்டு கிராஸாக வந்து லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த சைடும் வந்து லைன் போட்டு விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து நிறைய ஃபோல்டிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா கிளாத்லேயும் வந்து கட் பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரித்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 16 ஃபோல்டிங் இருக்கணும். பாருங்கள், மேலே 8 இருக்கா, கீழே வந்து ஒரு 8 இருக்கும். 8 8 16 ஃபோல்டிங் நமக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து 2 வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து எடுத்து தனித்தனியாக எடுத்து வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து டாப் பாட்டம் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த டாப் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஆம் ஹோலை எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு மெஷர் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இப்போ வந்து 4 ஃபோல்டிங் இதில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து 11.5 இன்ச் தான் தேவை. அதனால் நான் 11.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மிச்ச கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சென்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மேலேருந்து ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அந்த 2.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, இந்த வளைவை அப்படியே வந்து 2.5 இன்ச்சை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கீழே இருக்கிறது வந்து நம்ம குழிவாக கட் பண்ணணும்ல ஃப்ரண்ட் சைடு, அதுக்காக வேண்டி
கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக வந்து மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மேலே உள்ள லைனை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணி நாச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் சைடு மட்டும் எடுத்துட்டு அந்த குழிவாக வந்து நம்ம கட் பண்ணணும்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அடையாளப்படுத்தி விட்டுருங்க, அப்போ தான் வந்து தைக்கும் போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் மட்டும் வந்து அந்த ஸ்கர்ட்க்கு லைனிங் மட்டும் வந்து கட் பண்ணாமல் இருக்கும், அதையுமே வந்து கட் பண்ணிடலாம். லைனிங் பார்த்தீங்கன்னா மிச்ச கிளாத்தை வந்து 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 3 மீட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து பத்தும். இப்போ வந்து 4 வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே அந்த டாப் இருக்குல்ல, அதை எடுத்து வந்து கரெக்டாக இந்த மாதிரி மேலே போட்டுட்டு அந்த எண்டில் வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம அம்பர்லா கட்டாகவும் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அம்பர்லா கட்டிங் மாதிரி வரும். இதுக்கு வந்து நிறைய ஜாயிண்ட் வந்து நம்ம போட வேண்டியிருக்கும், ஆனால் இந்த மாதிரி போட்டால் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். பட் வந்து நமக்கு வந்து டைம் வந்து எடுக்கும், நிறைய வந்து அந்த கிராஸை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தையல் போடுற மாதிரி இருக்கும், ஜாயிண்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இது அப்படியே வந்து இப்படி கிராஸாக வந்து கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து கிளாத் அகலம் பத்தாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம தனித்தனியாக லைனிங் கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச்சிங்கும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரத்துலேயே போதும். நம்ம வந்து 500 ரூபீஸ் வந்து தாராளமாக ஸ்டிச் பண்ணிடலாம். பிகினர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மெயின் கிளாத் மேலே லைனிங் போட்டுட்டு நம்ம நெக்கு வந்து அடிச்சு தான் திருப்ப போகிறோம். இது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கேன்வாஸ் எதுவுமே கொடுக்கல. இதே வந்து நைஸாக இருக்கிற அந்த பூனம் கிளாத்து அந்த மாதிரினா இருக்கும்ல, அந்த இதுக்கெலாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேன்வாஸ் அப்படி இல்லைன்னா வந்து உள்ளக்க வந்து ஒரு லைனிங் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள், தச்சுட்டு நான் வந்து அடித்து திருப்பிட்டு நெக்கில் ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து லைனிங் மெயின் கிளாத்தையும் சேர்த்தாப்புல நம்ம அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சுற்றிலும் தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா எஜ்ஜு தையலாக போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பேக் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. பேக்குமே அதே மாதிரி தான், நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். ஆனால் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் ஜாயின்ட் அந்த பிசர் எதுவுமே தெரியாமல் வந்து ஜாயின் பண்ணால் தான் இந்த மேக்ஸி ட்ரெஸ்க்கெலாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு கட் கொடுத்து திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பிட்டு அந்த லைனிங்கில் ஓரத்தில் வந்து தையல் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் நல்ல பக்கம் வந்து ஒரே ஒரே சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், லைனிங் பக்கம் ஒரே சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வீடியோலாம் காட்டுற மாதிரியே வந்து ஷோல்டர் வந்து தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங்கை இந்த மாதிரி மேலே மூடி விட்டுட்டு மேலே வந்து ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. ஓகே, ஒரு சைடு வந்து நம்ம தச்சாச்சு. அதே மாதிரியே இன்னொரு சைடும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைனிங்கும் ஒரே சைடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டர்லேயே வச்சு தைங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி லைனிங் மூடி விட்டுட்டு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா ஷோல்டர் நீட்டாக இருக்கும். பாருங்கள்,
எந்த அந்த பிசுறு எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாது. இப்படி தைக்கும் போது அந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்து நீட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த ஜருகை எதுவுமே நமக்கு வந்து குத்தாது. இப்போ வந்து அந்த ஷோல்டரில் இருந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல எட்ஜு தையல் வந்து போட்டுக்கோங்க. நம்ம நெக்குக்கு வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணல பேக் சைடு. இப்போ வந்து தையல் போட்டுட்டு அப்படியே வந்து ஷோல்டர் வழியாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பேக் சைடு லைனிங் மெயின் கிளாத் சேர்த்தாப்புல தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லீவுமே அதே மாதிரி தான், நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். கரெக்டாக வந்து அடித்து திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணியிருக்கும் போது நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வர்றது வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ரெண்டும் ஒரே சைடு வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு அது மாதிரி வந்து நம்ம இன்டு மார்க் போட்டிருக்கோம்ல, அது வந்து கரெக்டாக ரெண்டு சைடுக்கும் வர்ற மாதிரி வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கணும். ஆப்போசைட் சைடு வந்து வச்சு தச்சா தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து ஃபுல்லாக சுற்றிலும் தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கிளாத், அதனால் நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி விட்டாலே போதும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இன்டு மார்க் போட்டிருக்கோம்ல, அது ஆப்போசிட் சைடு ரெண்டு சைடு வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் போது அந்த இன்டு மார்க் போட்டது ஃப்ரண்ட் சைடு வரும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. எப்போவுமே ஸ்லீவ் வந்து நான் சென்டரில் இருந்து தான் அட்டாச் பண்ணுவேன். அப்போ தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டு இதே மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெண்டு ஸ்லீவுமே வந்து அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. கீழே அந்த டாப் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த டாப் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வந்து அதை தைக்கும் போது மேலே இருந்து தான் வந்து தைக்கணும். மேலே வந்து பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தைக்கும் போது ஒரு அரை இன்ச் விட்டே வந்து தைங்க. நீங்கள் ஓரத்தில் தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் வந்து நூல் பிரிஞ்சு வந்துடும். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஓவர்லாக் போட மாட்டோம். அப்படி போடுறதா இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தைக்கும் போது ஒரு அரை இன்ச் விட்டுட்டு வந்து தைங்க. நூல் பிரிஞ்சுட்டு நம்ம போட்ட தையலும் வந்து பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் அந்த 9 இன்ச் நம்ம விட்டுருந்தோம்னா அந்த பார்டர் கிட்ட அந்த இடம் வரும்போது நல்ல ஒல்லியாக வந்து தச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து பட்டையாக வந்து மேலே எப்படி பிடிச்சிங்களோ அந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி மடிப்பு விழுகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம டாட்டுக்கெலாம் வந்து மேலே வந்து கொஞ்சம் அகலமாகவும் அப்படியே வரும்போது நல்லா ஒல்லியாகவும் வருவோம்ல, அந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போடுங்க, முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள் நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பீஸுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ரெண்டு பீஸுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டாப் வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது வந்து இடுப்பு பகுதி நம்ம வந்து அந்த ஸ்கர்ட்டோட இடுப்பு பகுதியோட கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா வந்து டாட் பிடிச்சி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 டாட்டில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாட் வந்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நமக்கு இந்த மாதிரி தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் சின்னதாக இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம பெருசாக கட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதனால எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வந்து வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து இடுப்பு ஜாயின் பண்ணிக்கலாம். டாப்போட அந்த இடுப்பு பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்கர்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தையல் போட்டிருக்கோம்ல இடுப்பு பக்கம், அதை வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒரே சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க.
அந்த கெட்ட பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கணும். இப்போ லைனிங் எடுத்துக்கோங்க, லைனிங்கை வீடியோவில் காட்டுற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் பக்கம் நான் திருப்பி எடுத்துட்டேன். திருப்பி எடுத்துட்டு லைனிங் மேலே வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். டாப்போட லைனிங் அது. இது பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டோட லைனிங். மேலே வச்சு அப்படியே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டிருப்போம்ல, அந்த தையல்லே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து திருப்பி எடுத்தோம்னா நீட்டாக இருக்கும். பாருங்க, இந்த உள்பக்கம் எந்த பிசுறுமே நமக்கு வெளியில் தெரியாது. நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணோம்ல, அதே மாதிரியே வந்து நம்ம வந்து ஹிப் சைடும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி ஜாயின் பண்ணும் போது அந்த ஜருகை எதுவுமே நமக்கு வந்து உறுத்தாமல் இருக்கும், போடுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது. பார்க்குறதுக்கும் வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரே தையலில் நம்ம வந்து அந்த ஹிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நடுவில் இருக்கிறது வந்து அந்த டாப்பு, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா லைனிங், ஸ்கர்ட்டோட லைனிங், மேலே இருக்கிறது வந்து ஸ்கர்ட்டு. மூணையும் ஒரே மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது லைனிங் தனியாக, அந்த ஸ்கர்ட்டோட மெயின் கிளாத் தனியாக வந்து ஜாயின் பண்ணோம். இப்போ வந்து ஒரே நேரத்தில் வந்து ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடும் வந்து சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா மேலே அந்த வந்து ஒரு பதிவு தையல் கட்டாயம் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், ரெண்டு சைடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து அந்த இடுப்புக்கிட்ட இந்த மாதிரி பதிவு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம லைனிங் கீழே வந்து நமக்கு வந்து கரை இருக்குது, அதனால் நம்ம மடித்து தைக்க வேண்டிய தேவையே இல்லை. இப்போ வந்து பின்னாடி கட்டுறதுக்கு அந்த நாட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த இடுப்புக்கிட்ட வந்து ஒரு நாட் வந்து நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இன்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அகலம் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும், 2 இன்ச் ஒரு 1.5 இன்ச் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த நாடா வந்து எவ்வளோ வந்து திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம நாட்லாம் திருப்புவோம்ல, அதே மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த நாட்டு வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் 2 நாட் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கையிலேருந்து நம்ம ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அளவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கும்போது அந்த ஹிப்பு கிட்ட ஒரு வளைவு கொடுத்து வந்து தைங்க, அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அந்த நாட் இருக்குல்ல, கரெக்டாக அந்த இடுப்பு தையல் எங்கே வந்திருக்கோ அந்த இடத்துல அந்த நாட் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டுகிட்டே வாங்க. ஒரு 4 இன்ச் வரைக்கும் வந்துட்டு இப்போ பாருங்கள், மெயின் கிளாத் வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம லைனிங்கில் மட்டும்தான் தையல் போடணும். ஏன்னா மெயின் கிளாத் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும், லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து சேர்த்தாப்பில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், லைனிங்கை மேலே எடுத்து விட்டுட்டு மெயின் கிளாத்தை வந்து எடுத்து தையல் போட்டுருங்க. கரெக்டாக பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையலும் போட்டு விட்டால் நமக்கு வந்து டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து கட் கொடுத்துக்கோங்க. அந்த வளைவு கிட்ட வந்து கட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு, இன்னொரு சைடும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கோங்க.
இந்த சைடும் அந்த நாட் வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் மெயின் கிளாத் மேலே எடுத்து விட்டுட்டு லைனிங்கில் மட்டும் தையல் போட்டுகிட்டே வாங்க. இப்போ நல்லா இப்படி ஃபுல்லாக எடுத்து விட்டாலே போதும், அந்த தையல் வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக வெளியில் வந்துடும். இப்போ அந்த மெயின் கிளாத்தில் தையல் போட்டுகிட்டே வாங்க. இதுக்குமே வந்து டபுள் ஸ்டிச் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தச்சு முடிச்சாச்சு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க ட்ரெஸ்ஸை வந்து தச்சு பழகுங்க, உங்க பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸும் வந்து தச்சு பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.